அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டு வரலாறு அலகு 3, பிரதேச முடியரசுகளின் தோற்றமும் புதிய மதப்பிரிவுகள் உருவாக்கமும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விரிவான வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சரியான விடையை தேர்வு செய்க, குறுகிய விடை தருக, சுருக்கமாக விடை தருக. இதற்கான விடைகளை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம விரிவான வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள், போ ஆ மு 6ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அறிவு வளர்ச்சிக்கான காரணங்கள் யாவை? இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கைய 43, 44 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அறிவு வளர்ச்சிக்கான காரணங்கள் தலைப்பு இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம், ஒவ்வொரு பாயிண்டாக எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல போ ஆ மு 6ஆம் நூற்றாண்டு தீவிரமான அறிவுசார் எழுச்சியின் காலமாகும். இவ்வெழுச்சிக்கு பல காரணங்கள் உள்ளனன்னு எழுதிட்டு அதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். முதல் பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதல் பாயிண்ட்டு அரசுருவாக்கமும் இதில் இருந்து உருவாகின, இந்த 4 வரிகளும் எழுதிக்குங்க. அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு, அதுக்கு கீழே பாருங்கள், பிரதேச அடையாளங்களின் தோற்றம் இதில் இருந்து ஆரம்பித்து 1 by 1 இங்கே பாருங்கள் ஒரு 8 வரிகள் இருக்குது, இது அப்படியே 1 by 1 எழுதிக்கிங்க. நகர்ந்தார்கள், இது வரல எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் மூன்றாவது பாயிண்ட்டு, வேத மதம் இதில் இருந்து கடினமானதாக இல்லை, இந்த 5 வரிகளும் எழுதிக்கிங்க, மூன்றாவது பாயிண்ட்டு. அடுத்து நான்காவது பாயிண்ட்டு பாருங்கள், நகரமயமாக்கம் இதிலிருந்து தகுதி நிலையை கோரியது, இது வரலும் 4வது பாயிண்ட்ஸாக எழுதிக்கிங்க. அடுத்து 5வது பாயிண்ட்டு பாருங்கள், ஆசிரமங்களாக பிரிக்கப்பட்ட இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே 3 வரிகள் இருக்கும், இதை எழுதி முடிச்சுட்டு இதோட தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் பாருங்கள் இங்கே இருக்க 2 வரிகள், இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க. மனக்குறையாக இருந்தது, இது வரல எழுதிக்கிங்க. இதை 4வது ரோமல்ல முதல் கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, 2வது கேள்வி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆசீவகம் குறித்து விளக்கவும் மேலும் இந்தியாவில் அதன் பரவலையும் குறிப்பிடவும். இதற்கான விடை பக்கைய 45, 44, 45 இருக்கு, பார்க்கலாமா. இங்க பாருங்க ஆசீவர்கள் தலைப்பு இருக்கும், அதுக்கு கீழே பாருங்க அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்ஸா எழுதிக்கிங்க. முதல் பாயிண்ட்ஸ் அக்காலத்தில் இதில் இருந்து ஆரம்பித்து நம்பப்படுகிறது, இதுவரை இந்த 3 வரிகளை எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்கள், பௌத்த ஆவணங்களின்படி இதில் இருந்து ஆரம்பித்து அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே ஒரு 2 வரிகள் இருக்குது, கருதப்படுகிறது, இது வரல எழுதிக்கிங்க, 2வது பாயிண்ட்ஸ். 3வது பாயிண்ட்ஸ் அது கீழே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ஆசீவக பிரிவின் தலைமையகமாக சிராவஸ்தி இருந்தது, இது 3வது. அடுத்த பாயிண்ட்டு, ஆசீவகர்லேருந்து நம்பியவர்கள் வரல எழுதிக்க, மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்து ஆசிவர்களின்றது 80ஆகும், இது வரலும் இந்த 2 வரிகளும் எழுதிக்கிங்க. அடுத்து இது எல்லாமே ஏற்கனவேலேருந்து முடியாது, எதையும் மாற்ற முடியாது, இந்த 3 வரிகள் எழுதிக்கிங்க அடுத்த பாயிண்ட்ஸாக. அடுத்து இங்கே பாருங்கள், துக்கத்தை தீர்ப்பதற்கு இதிலிருந்து கருதுவதாகும் வரலும். அடுத்து ஆசிவகத்தின் படியிலேருந்து மரணம், வாழ்வு மரணம் ஆகியன ஆகும், இது வரல இந்த 3 வரிகளை சேர்த்து எழுதிக்கிங்க. அடுத்து அது கீழே பாருங்கள், அது தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் பாருங்கள் இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, அப்படியே எழுதிக்கிங்க. பார்த்தீங்களா, 10 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. குயவர்கள்லேருந்து இருந்தார்கள், இந்த 3 வரிகளும். அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்கள், பௌத்தம் சமணம்லேருந்து முழுவதும் பரவி இருந்து, நாடு முழுவதும் பரவி இருந்தது, இது வரல எழுதிக்கலாம், 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3 பாருங்கள், சமணத்தில் ஏற்பட்ட பிளவை விளக்குக. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கைய 46 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மகாவீரரின் மறைவுக்கு 500 ஆண்டுகள் கழித்து சுமார் போ 79 அல்லது 82 சமணத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டது, இது முதல் பாயிண்ட்ஸ் எழுதிங்க. 2வது பாயிண்ட்ஸ் பாருங்கள், மகதம் இதில் இருந்து ஆரம்பித்து சென்றார்கள், இது வரல 2வது பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. 3வது பாயிண்ட் அவர்கள் உடைகள்லேருந்து அழைக்கப்பட்டார்கள் வரல 3வது பாயிண்ட் எழுதிக்கிங்க. அடுத்து 4வது பாயிண்ட், மற்றவர்கள் ஸ்தூலபத்திரர்லேருந்து இங்கே பாருங்கள் ஸ்வேதம்பாரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் வரல எழுதிக்கலாம். அடுத்து இறுதியாக பாருங்கள், இந்த பிளவு மகதத்தில் சமணத்தை பலவீனப்படுத்தியது, இது இறுதியாக எழுதிக்கிங்க, இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள், புத்தரின் எண்வழி பாதையை விவரின்றிருக்கு. இதற்கான விடை பக்கையன் 50 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்கையன் 50 புத்தரின் மத்திம வழி அல்லது எண்வழி பாதை அட்டாங்க மார்க்கம், இதை எழுதிட்டு இது கீழே எழுதிக்கிங்க. நன்னம்பிக்கை, நல்லர்வம், நல்வாய்மை, நற்செயல், நல்வாழ்க்கை முறை, நன்முயற்சி, நற்சிந்தனை, நல்லது யானம், இந்த 8 இதையும் எழுதிக்கிங்க. இது எண்வழி பாதை, இதை எழுதிட்டு இதுக்கு கீழே இது அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எழுதிக்கிங்க. எனவே புத்தர் கடவுள் பற்றி குறிப்பிடவோ பேசவோ இல்லை. அடுத்த பாயிண்ட்ஸ் என்னது, அடுத்த பாயிண்ட் அவர் கடவுளின் இருப்பை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. அடுத்து பௌத்தம் சாதி முறையை ஏற்கவில்லை, சமத்துவத்தை வலியுறுத்தியது. அடுத்து அனைவரிடத்திலும் அன்பையும் அகிம்சையும் போதித்தது, எனினும் அகிம்சையை பொறுத்தவரை சமணம் போல் தீவிரமாக இல்லாமல் மிதப்போக்கே கடைபிடித்தது. பௌத்தம் வீணடிப்பதற்கு எதிரானது. அது வணிகத்தையும் சிக்கனத்தையும் ஆதரித்தது. ஆயுதங்கள், உயிருள்ள ஜீவன்கள், இறைச்சி, மது, இதோட தொடர்ச்சி பாருங்க இங்க இருக்கு. இறைச்சி, மது, விஷம் ஆகியவற்றை விற்பனை செய்வதை அது அனுமதிக்கவில்லை. இது 4வது கேள்விக்கான விடையை எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து நம்மளுக்கு வந்து 5வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் பௌத்தம் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பக்க எண் 50, 51 இருக்கு. பார்க்கலாம் இங்கே பாருங்க. இந்தியாவில் பௌத்தத்தின் வீழ்ச்சின்னு தலைப்பு இருக்கும். அதுக்கு கீழே அப்படியே எழுதிக்கிங்க. முதல் பாயிண்ட்ஸ் வந்து பௌத்தம் காலம்லேருந்து இலக்க செய்தன. இந்த 5 வரிகளும் எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து இதோட தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் பாருங்கள். வட இந்தியாவிலேருந்து இடைவெளி விழுந்தது. இது வரல எழுதிக்கிங்க, இந்த 7 வரிகளும். அடுத்து இதோட தொடர்ச்சியாக ஹர்ஷவர்தனிலிருந்து அரசு ஆதரவை பெற்றது வரல எழுதிக்கலாம். அடுத்து பக்தி இயக்கத்தை சேர்ந்தது நிலைநாட்டினர். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஹூனர்களின் படையெடுப்பு இதில் இருந்து ஏற்படுத்தியது வரல ஒரு பாயிண்ட். அடுத்து ஹூன ஆட்சியாளர்களான இருந்து அழித்தொழித்தனர், கிட்டத்தட்ட அழித்தொழித்தனர், இது வரலும் எழுதிக்கலாம். அடுத்து அதுக்கு கீழே பாருங்கள், ராஜபுத்திரர்கள் இதில் இருந்து ஈடுபட்டனர் வரல ஒரு பாயிண்ட்ஸு. அடுத்து இறுதியாக அரேபியர்கள இருந்து மெல்ல மெல்ல மறைந்தது, இது வரலும் எழுதிக்கிங்க. இது 5வது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.